என்னம்மா வனசா தங்கச்சி, புது பொண்ணு, நல்லா இருக்கியா? மாப்பிள்ள என்ன சொல்றாரு? நல்லா பேசுறாரா? பேசுவாங்க. இருங்க, அக்காவை கூப்பிடுறேன். அக்கா, அக்கா ஒரு தாத்தா வந்திருக்காங்க. யாரும் டி, இரு வாரேன். டவுசரியா நீங்களா? வாங்க வாங்க. என்ன அந்த குட்டி யாரோ வந்தது மாதிரி சொல்ற? டி, டவுசரியா வந்திருக்காரு சொல்ல வேண்டியதானே? போ, போய் ஒரு சேர் எடுத்துட்டு வா போ. நான் தான் ஒரு தாத்தான்னு சொன்னேன்ல. போய் எடுத்துட்டு வா போ. சரிக்கா. ஐயோ என்ன டவுசரியா, ஒரு கூறுவாரும் இல்லாம இருக்கு இந்த புள்ள. நாளைக்கு என்னன்னு போய் மாமியா வீட்டுல கொடுத்தா நடத்த போதோ தெரியல. சின்ன கழுதை தானே, அதெல்லாம் போக போக சரியா வந்துரு. விடு, எங்க உன் புருஷனை காணா? அக்கா சாரு, வா கொண்டுட்டு வந்து இப்படி போடுவா. ஐயா உட்காரட்டேன். அட, ஏன் பிள்ளையெல்லாம் போட்டுக்கிட்டு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிய? நான் செத்த விட வந்து இந்த காசை கொடுத்துட்டு போகலான்னு பார்த்தேன். தாத்தா உட்காருங்க தாத்தா. சரி, என்ன மனசா, உன் புருஷன் எங்கன்னு கேட்டேன், பதிலே சொல்ல காணா. முதேவி எங்க என்ன கலெக்டர் ஆபீஸ்க்கு கையெழுத்தா போட போகுது? இப்படித்தான் முதேவி எங்கிட்டாவது குடிச்சுட்டு மல்லாக்க விழுந்து கிடக்கும். என்ன செய்யறது, என் தலையில எழுதுன எழுத்து அப்படி இருக்கு. அட, என்ன பிள்ளையலா, தலையெழுத்து கிளையெழுத்துன்னு அந்த காலத்து பொம்பளை மாதிரி பேசிக்கிட்டு தெரியறிய? காலையில வேலை வெட்டிக்கு போய் கையில காசை கொண்டுட்டு வந்து கொடுத்தாதான்டா கஞ்சி ஊத்துவேன்னு நல்லா தூக்கி போட்டு நறுங்க மீதியா மிதிக்க வேண்டியதானே? சாணி வெளியே வயிற அளவுக்கு மிதிச்சா தான் சரிப்பட்டு வந்துருவாங்களே. என்ன பிள்ளையலா இருக்கிய? அட, என்ன டவுசரையா, என்னத்த சொல்லாம இருக்கு, என்னத்த செய்யாம இருக்கு? நானும் கல்யாணம் கட்டி வந்த நாளில இருந்து சொல்லத்தேன் செய்யறேன், திருத்தத்தையும் பாக்குறேன். ஒன்னு சொல் புத்தி இருக்கணும், இல்லைன்னா சுய புத்தி இருக்கணும். ரெண்டுமே இல்லாத முதலியை நம்ம என்னதான் செஞ்சு ஆளாக்குறது? சரிதான் கழுதைன்னு தண்ணி தெளிச்சு விட்டுட்டு போக வேண்டியதேன். என்ன, ரெண்டு பொம்பளை பிள்ளை இருக்குல்ல, என்னை நம்பி அதுகளை நான் கரை சேர்க்கணும்ல? என்ன போ, காலம் பூரா பொம்பளை எம்பிட்டுதான் கிடந்து கஷ்டப்படுறது? பொம்பளை சம்பாத்தியா அடுப்படிய தாண்டாதுன்னு சொல்லுவாங்க. நீ ஒண்ணுக்கு ரெண்டு பிள்ளையில என்னென்ன கரை சேர்த்து என்ன பண்ண நல்லது கெட்டது பார்க்க போறியோ? போ, இந்தா வயக்காட்டுல 3 நாளா வேலை பார்த்ததுக்கு கூலி 500 ரூபா இருக்கு. ஒரு 100 ரூபா மட்டும் நாளை பின்ன சேர்த்து தாரேன், சரியா? நாளைக்கு மறக்காம வயலுக்கு வந்துருங்க. சரி டவுசரியா, அப்படியே அவருக்கு ஏதாவது வேலை இருந்தா பார்த்து சொல்லுங்களேன். எவ்வளோ வனசா, நானா உன் புருஷனை வேலைக்கு வர வேணாம்னு சொல்கிறேன்? எங்கே வராங்க வயக்காட்டு வேலைக்கு? தான் ஆள் கிடைக்காம திரியிறான். அடுத்த ஊரில் இருந்து ஆள் வந்து சம்பளத்தை வாங்கிட்டு போகிறாங்க. உள்ளூருக்கார பயலுக குடிச்சு குடிச்சு உடம்பு வீணாக்குறாங்க. வந்து அண்ணனைக்கு வேலையை பார்த்துட்டு கையில் காசை வாங்கிட்டு போங்கன்னா எங்கே கேட்குறாங்க? இந்த சுப்பிரமணிலாம் வரத்தேன் செய்கிறேன், அண்ணனைக்கு கஷ்டப்படுறேன், அதுக்கான கூலியை வாங்கிட்டு போகிறேன். அது மாதிரி ஆம்பளையானவன் வந்து பார்க்கணும்ல, பார்த்தா தானே தேவலை. டவுசரியா, நான் சொல்றதுதான் அவனுக்கு எறும்பு கடிச்சது மாதிரி இருக்கு. எங்கனையும் பாத்தியே ஒண்டி என்ன ஒரு புத்திய மாதிரியே எடுத்து சொல்லுங்களேன். முதலி பையில வச்சுக்கிட்டு நான் காலம் பூரா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். உங்க மாதிரி பெரிய மனசவுக ஏதாவது எடுத்து சொன்னாலாவது கேக்குறானான்னு பாப்பமே. சரிம்மா சரிம்மா, எங்கனையும் கண்டா அதெல்லாம் கண்டிப்பா சொல்றேன். இந்த காசை வாங்கிக்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. அட, வேலை வார்த்ததுக்குள்ளே கூலியை தாரேன், இதுக்கு எதுக்கு நன்றி? சரிம்மா, வயக்காட்டில் வேலை இருக்கு, சுப்பிரமணியம் வயலுக்கு வர சொல்லியிருக்கேன், நேரம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரட்டா? ஐயா, இம்பிட்டு நேரம் உட்காந்துருந்த மனுஷனுக்கு ஒரு காப்பியோட போட்டு கொடுக்கல, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன். செத்த இருங்கயா, ஒரு காப்பியை போட்டு தரேன், குடிச்சிட்டு போங்களேன். இருக்கட்டும் பிள்ளையலா, இருக்கட்டும் பிள்ளையலா, நம்ம வீடு தானே, என்னைக்கு இருந்தாலும் குடிச்சிட்டு போக. சரி, நான் வாரம்மா, நேரம் ஆச்சு. சரியா, சரி அப்ப போயிட்டு வாங்க. ஏ சின்ன குட்டியே, சரி ஐயா அப்ப கிளம்புறேன். உன் மாப்பிள்ளக்காரன் என்னைக்காவது உன்னைய பார்க்க வந்தானா வீட்டு பக்கம் கூட்டிட்டு வா, உனக்கேத்த சோடியான்னு பாப்பான். சரிங்க தாத்தா. அதெல்லாம் மாப்பிளைய பத்தியோ குடும்பத்தை பத்தியோ ஒரு பிரச்சனையும் இல்லட்டோ சரியா? எனக்கு எழுதுன எழுத்து மாதிரி இல்லை. என்னத்தையும் அவ எழுத்தினால அந்த ஆண்டவே மாத்தி எழுதியிருக்கேன், அது வரைக்கும் சந்தோஷம். அதெல்லாம் நல்ல மாப்பிள்ள, நல்லா வச்சுக்கிறவாரு போல, நல்லா பேசுறாரு. அப்படியா, சரி சரி சரி. என்னத்தையோ அந்த குட்டினாலும் நல்லா இருந்தா அதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறலாம்ல? ஆமா, அதெல்லாம் உன் தங்கச்சி கல்யாணம் பண்ணி போய் உன் குடும்பத்தை தூக்கி விட்டு ஆளாக்கிடுவா. என்னடி சின்ன குட்டி, உங்க அக்காவை விட்டுற மாட்டில, பாத்துக்கிறவில? பார்த்துப்பேன் தாத்தா, அதெல்லாம் அக்காவை விட மாட்டேன். அதெல்லாம் செய்யணும் செய்யணும், எங்க அக்கா குடும்பத்தை தூக்கி விடணும் தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆமா, போய் பார்த்தா தானே தெரியும் அவங்க குடும்பத்தை ஆளாக்குறதுக்கே அவங்களால
முடியாது. இதுல அக்கா குடும்பத்தை எங்க பாக்குறது? என்னத்தையோ தாய் தம்பி இல்லாம கஷ்டப்பட்டு கட்டி கொடுத்ததுக்கு பேரை காப்பாத்தி நல்ல முறையில வாழ்ந்து நல்ல உள்ளேன்னு பேர் எடுத்தா சரி, அது போதும் எனக்கு. அவங்க வந்து செய்யவும் வேணாம் தள்ளவும் வேணாம். எட்டி மனசா, வயசுல சின்ன பிள்ளையா இருந்தாலும் நல்ல பெரும்போக்கான அளவுல இருக்க. அதெல்லாம் உன் குடும்பம் நல்ல நிலைமைக்கு வரும். ஒரு பொம்பளை பிள்ளை தானே வச்சிருக்க. அதெல்லாம் ஆண்டவே உனக்கு வழிய விடுவேன், கவலைப்படாத. சரிம்மா, நேரம் ஆயிருச்சு, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. ஏன் போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. வாரண்டி சின்ன குட்டி. சரி தாத்தா. அக்கா, அந்த தாத்தா நல்ல ஜாலியா பேசுறாருல்ல? அதெல்லாம் டவுசரையாவுக்கு பேச்சுக்கெல்லாம் ஒன்றும் குறைவு இருக்காது. அதெல்லாம் நல்லா வாய் கிளிய கிளிய பேசுவாரு. அவங்க பொண்டாட்டியும் புருஷனும் உட்காந்து பேசுறத பார்க்கணுமே. ஆத்தை புதுசாக கல்யாணம் பண்ண புது ஜோடியே தோத்து போயிரும் டீ. அந்த அளவுக்கு நல்லா ரொமான்ஸ் பண்ணுவார் இந்த வயசுலயே. ஐயோ கடவுளே. அவர் பேச்சுலயே தெரியுது நல்லா ஜாலியா இருப்பாருன்ட்டு. சரி, இந்த காசை கொண்டு போய் அந்த குழு காசு 50,000 சேர்த்து வை. இன்னைக்கு மத்தியான அன்னைக்கிளிக்காவை கூட்டிட்டு போய் உனக்கு ஏதாவது நகை எடுத்துட்டு வந்துருவான். காசு வீட்டுல இருக்க இருக்க எனக்கு பக்கு பக்குன்னு வருது. நகையா எடுத்து வச்சுட்டா கூட அந்த ஆளுக்கு தெரியாது, ஒண்ணு இருக்க மாட்டேன். காசா இருந்தா தானே உருவி உருவிட்டு போய் குடிச்சிட்டு வந்துருவேன். இந்த அம்பி போய் வை, மத்தியானம் போகணும் கடைக்கு, ரெடியா இருந்துக்க. சரியா? சரிக்கா. இந்த காசு பத்திரம். சரி இரும்டி, அன்னைக்கிளிக்கிட்ட நேத்தே சொல்லிட்டேன் வச்சு, இன்னைக்கு நகை எடுக்க போனோம்னு. அது கிளம்பிருச்சா என்னன்னு போய் ஒரு வார்த்தை கேட்டுட்டு வந்துடுறேன். நீ வேற உடுப்பு போடணும்னா போட்டு ரெடி ஆகிடு. ஆயிரு. சரியா? சரிக்கா. கோயில் பிரசாதத்தை குடுக்கறதுக்கு என்னமோ அவ ஆத்தா போட்டு சொத்தை குடுக்கறது மாதிரி அளந்து அளந்து குடுக்கறாளுக. என்னங்க ஆண்டி, ஏன் புலம்பிட்டே வரீங்க ஆண்டி? ஒண்ணுமில்ல, மாரியம்மன் கோயில மார்கழி மாத்த பொங்க வச்சாளுக. சரி, நம்ம இத்தனை போய் வாங்கிட்டு வருவோமேனு போனா என்னமா அறக்கரண்டியும் காக்கரண்டியும் வைக்கிறாளுக. இவளுக்கெல்லாம் எதுக்கு கோயில வந்து பிரசாதம் குடுக்கறோம்னு நிக்கிறாளுக? நான் இல்லையே கேக்குறனே, பிரசாதமா குடுக்கறாளுக? பிரசாதம்? ஐயோ ஆண்டி, கோயில் பிரசாதம்னா கொஞ்சம் கொஞ்சம் தான் குடுப்பாங்க ஆண்டி. இடி, நான் மட்டும் என்ன சட்டி பானை முட்டியெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் பொங்க கொடுங்க பொங்க கொடுங்க நாவல்கள்ட்ட நீட்டிக்கிட்டு இருந்தேன். இங்க வேறு இத்தனையோன வெஞ்சனம் தொட்டு திங்கிற கிண்ண மாதிரி இருக்கு. இந்த கிண்ணத்தை எடுத்துட்டு போய் பொங்க கொடுங்கடின்னு சொன்னதுக்கு சட்டியை சட்டியை உத்து உத்து பாக்குறாளுக, நாக்கு வலிக்கிறாளுக, நக்கல் பண்றாளுக. இதுல இந்த கிண்ண நிறைய பொங்க வச்சா என்ன குறைஞ்சா உயிர்வாளுக ஆண்டி? அதை பார்த்தா கிண்ண மாதிரியா இருக்கு ஆண்டி. இவ்வளவு பெரிய குண்டா சட்டியை தூக்கிட்டு போயிட்டு கிண்ணன்னு சொல்றீங்களே ஆண்டி. உனக்கு அவளுக தேவல. இந்த உனக்காண்டி தானே ஓடி போய் வாங்கிட்டு வரேன். ஆபீஸ்க்கு கிளம்பலையா? நேரம் ஆயிடுச்சு. இல்லைங்க ஆண்டி, எனக்கு லேசா தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. அதான் இன்னைக்கு லீவ் போடலான்னு பாக்குறேங்க ஆண்டி. என்ன முடியும் அம்சா, நெசமாவே தலைவலியா இல்ல ஆபீஸ்ல எதுவும் பிரச்சனையா? இம்புட்டு நேரம் நல்லா பேசிக்கிட்டு இருந்தா ஆபீஸ்ன்னு கேட்டோன்னா குரல் மாறுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஆண்டி, உண்மையாகவே தலை வலிக்கவும் தான் நான் லீவ் போட்டேங்க ஆண்டி. அப்படியா? சரி சரி, தலை வலிக்கிறது நெசமாக இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை வேற எதுவும் விஷயமா இருந்துச்சுன்னா ஒழுங்காக அத்தைகிட்ட சொல்லு, என்ன ஏதுன்னு கேட்குறேன் வந்து. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஆண்டி. இங்கே பாருங்க, நான் எப்போதும் போல நல்லா தானே சிரிக்கிறேன். சிரிப்பெல்லாம் நல்லா தமிட்டி சிரிக்கிற அம்சா. ஆனா அந்த ஒவ்வொரு சிரிப்புக்கும் பின்னாடி இருக்கிற கசட்டங்களையும் கவலைகளையும் உனக்குள்ளேயே வச்சு புதைச்சுக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிறியே, அதுதான் தப்பு. எதுவா இருந்தாலும் அத்தைகிட்ட சொல்லுமா, என்ன ஏதுன்னு கேப்பா. தாங்க தாங்க பாருங்கள். அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைங்க ஆண்டி, நீங்க எதையும் நினைச்சு கவலைப்படாதீங்க. சரி சரி, ஒண்ணும் இல்லைன்னா சரிதான். இந்த உனக்காண்டிதான் அவளுகிட்ட போய் அடி உடி சண்டை போட்டு இந்த பொங்கச்சோரை வாங்கி வந்தேன். உனக்கு பொங்கச்சோரைனா ரொம்ப பிடிக்கும்ல. இந்த அம்டி, இந்த அந்த எருமை எந்திரிச்சு வர்றதுக்குள்ள இதுல இருக்கிறத புறம் எடுத்து தின்னுட்டு அவளுக்கு தெரியாம கைய கழுவிப்புறு. அந்த எருமை வந்துச்சுன்னா உன்னைய திங்க விடாது. அடி பாவி சண்டாளி அத்தைகிழவி, அண்ணன் மகம் மேல இருக்கிற பாசம் இந்த மருமக மேல கொஞ்சமாவது இருக்காதா? எப்படி தின்னுபிட்டு கைய கழுவ சொல்றான்னு பாரு. அக்காவுக்கும் பொங்கல்னா ரொம்ப பிடிக்குங்க ஆண்டி, நானும் அக்காவும் அப்புறமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிறோம். பரவாயில்ல, இந்த பல்லு கட்டிக்காது நம்ம மேல கொஞ்சம் பாசம் இருக்கே, அது வரைக்கும் சந்தோஷம். அடியே அத்தைகிழவி, அசந்தா ஆளை தூக்கி சாப்பிட்டுட்டு போகலாம்னு நினைக்கிறீளே? இருடி மவளே, என்னைக்காவது ஒரு நாள் எனக்கும் காலம் வராமலா போகும், அன்னைக்கு இருக்குடியோ. இங்க பாருக்கு அம்மசா, நீ நினைக்கிற அளவுக்கு அந்த நெட்ட குரங்கு ஒண்ணு அவ்வளவு நல்ல பொம்பளை கிடையாது. நல்ல பாம்பு ஒண்ணுதேன், அவளும் ஒண்ணுதேன். பாம்பு காவது பல்லுல தாமட்டி வசம், ஆனா அந்த நாய்க்கு உடம்பு ஊரா வசம். பார்த்து பதனமா பழகிக்க அம்பிடித்தான் சொல்லுவேன். சும்மா இருங்க ஆண்டி, அக்கா ஒண்ணு அப்படியெல்லாம் கிடையாது. நெடுவாளியக்கா ரொம்ப நல்லவங்க, என் மேல எவ்வளவு பாசமா இருப்பாங்க தெரியுமா?
அப்படி சொல்லுடி என் தங்கமே, இந்த கிளவி பேச்ச கேட்டுக்கிட்டு எங்க நீ என்னைய சேர்ந்து திட்டுவியோன்னு பயந்தே போயிட்டேன். பேதியில ஒரு அத்தை கிளவி கோண வாயி, எப்படி அவ வாய கொண்டட்டி கொண்டட்டிக்கிட்டு என்னைய போட்டு கொடுக்குறான்னு பாரு. ஆத்தாடி, நான் வீட்டுல இருக்கிறையே இம்புட்டு போடு போடுறாளே, நாளா இல்லாதப்ப என் புருஷன்ட்ட என்னென்ன போட்டு வச்சிருக்கான்னு தெரியலையே. ஆனா உனா அந்த மனுஷன் இங்கிட்டு ஒரு சிலுப்பு அங்கிட்டு ஒரு சிலுப்புமா சிலுப்பிக்கிட்டு தெரியறாரு. என்னைக்கு எவ்வளவு கூட்டிட்டு வந்து நடுமனைக்குள்ள வைக்க போறாங்கன்னு தெரியலையே. நெடுவாளி உசாரா இருந்துக்கடி. மார்னிங் டீ பல்லுக்காட்டி. மார்னிங் மார்னிங். என்ன உன் மாமியா காலையிலேயே ஏதோ வாங்கிட்டு ஓதிக்கிட்டு இருக்கு? அது ஒன்றும் இல்லைங்க ஆக்கா. அத்தை பொங்கச்சோறு 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 டீ. கோயிலில் கொடுக்குற பொங்கச்சோறுனா என் மருமக நெடுவாளிக்கு ரொம்ப பிடிக்கும்னு உனக்காண்டி அத்தை காலு கிடக்க காத்துக்கிட்டு கிடந்து வாங்கிட்டு இருந்தம்மா. இந்தா வந்து தின்னுவா. என்ன விஷயம்? ஒண்ணும் இல்லடி நெடுவாளி, உனக்காக அத்தை ஆசை ஆசையா போய் மார்கழி மாத்த பொங்கல மாரியம்மன் கோயில காலு எடுக்க வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். நீ என்னடானா இப்படி பேசிக்கிட்டு தெரியுற? இந்தா வந்து எடுத்து தின்னுவா. சரித்த பாவ, நீங்க வேற ஆசையா மருமகளுக்காண்டி வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கீங்க. திங்கலைனா வருத்தப்படுவிய, அந்த சட்டியை எங்களுக்கு தள்ளுங்க, தின்று தீத்துருவோம். என்னடி அம்சா, ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுவோமா? சாப்பிடுவோங்க ஆக்கா. நானும் இனிப்பு இருக்கா உரப்பு இருக்கான்னு கூட திண்டு வாக்கலம் டீ, அப்படியே வாங்கி கொண்டுட்டு ஓடி வந்துட்டேன். எனக்கு இத்திரி கொடுங்க, நீங்க எல்லாத்தையும் திண்டு தீத்துறாதீங்க. அத்தை உங்களுக்கு சுகர் கூடி இருக்குன்னு டாக்டர் சொன்னாருல்ல, சும்மா சக்கரை பொங்கல் எல்லாம் திங்க கூடாது, பேசாம இருங்க. நாங்க ரெண்டு பேரும் வயசு பிள்ளைய திண்டு உடம்ப தேத்திக்கிறோம். அடியே எனக்கு சுகர் இருந்தாலும் பரவாயில்ல, இத்தனை பொங்கச்சோறு கொடுக்கடி திண்டு வாத்துக்கிறேன். ஆட வயசான காலத்துல பொங்கச்சோறு புளியோதாயின். எட்டி ஏன் மேலேயே உட்காந்துருக்க, வா கீழே உட்காரு, ஆளுக்கு ஒரு உருண்டைய பிடிச்சு உள்ள தள்ளுவோம். சரிங்க அக்கா. என்ன ஒண்ணும் இல்ல, இந்த மீனை வாங்கி கொண்டு உள்ளக்கி வச்சு மூடி வைப்போ. என் புள்ள அங்க அஞ்ச குடனை கேட்க போச்சா இல்ல பத்த குடனை கேட்க போச்சா? ஒரு விசேஷத்துக்கு சரிதான் பிறந்தவன்னு போய் சொல்றதுக்கு போனா இரு சாப்பிட்டுட்டு போன பிறந்த மகளை சாப்பிட வச்சு அனுப்புவாளா? எப்படி வெறும் கொலையை அனுப்பியிருக்காளே, அவளை எல்லாம் என்ன செய்யறது? வேசக்காரி வேசக்காரி. அதுக்கு தோதாவுல புருஷனை அமைஞ்சு போயிட்டே அவளுக்கு சாடி கேத்த முடிய எடுபட்ட வய எதிர்த்து ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறானே அந்த பொண்டாட்டிய. பொண்டாட்டி சொல்றதுதான் வேத வாக்குன்னு அந்த பொண்டாட்டிக்கு பொட்டிப்பெல்லாம் அடங்கி போய் கிடக்கானே, அடங்கி போய் கிடக்கானே. எம்மா சரி வீடு, நாங்களே அதை பெருசா எடுத்துக்கறல, எல்லாம் தெரிஞ்ச கதை தானே. இதுக்கு எதுக்கு நீ இம்பிட்டு போட்டுக்கிட்டு மல்லு கட்டிக்கிட்டு கத்திக்கிட்டு கிடக்குற? விடு விடு, நாங்க என்ன எதிர்பார்த்தா போனா அவங்க வீட்டுல திண்டுட்டு வரலாம்னே. என்னம்ட்டு எதிர்பார்க்காம போறிய? இல்ல என்ன எதிர்பார்க்காம போறிய? அவ நாங்க உசுரோட இருக்கையிலேயே அவ இந்த லட்சணத்துல நடந்துகிட்டானா? நாங்கெல்லாம் உசுறு போக கிடந்துச்சுன்னா அவ என்ன லட்சணத்துல நடந்துக்கிறவா? அந்த பீடு படிவாசம் மிதிக்க விடுவாளா பிறந்த மகன்? அத்தாடி கொலை அறுத்துருவாளுக ஓல்றிக்கே, இப்ப வந்தவளுக வேஷம் கட்டிக்கிட்டு இல்ல தெரியறாளுக வேஷ மகளுக. சரி விடுமா, எதுக்கு அதை போட்டு இப்ப பேசிக்கிட்டு? இன்னைக்கு நேத்தா நடக்குது, அவங்களும் கட்டிட்டு வந்த நாளில இருந்தேதான் நான் பிறந்த மகன்கிறதே இல்லாம போயிருச்சு. அந்த வீட்டுக்கு எனக்கும் தான் ஒட்டுமில்ல உறவு இல்லைன்னு ஆயிருச்சே. இனிமே அதை பத்தி பேசி என்னத்துக்காக போகுது? விடு போமுட்டி, போய் உள்ளக்கு கொண்டு மீஞ்சட்டியை வச்சுட்டு வாப்போ. என் மருமையே, எப்பேற்பட்ட மருமையே! அவரை நின்றா தேரு, நடந்தா திருவிழான்னு அவரை பார்த்து இந்த ஊரே கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு இருக்கு. அப்பேற்பட்ட மருமையே, உதட்டுக்கு மேல பேசாத மருமையே, ஊமை மருமையன, ஒரு வார்த்தை வச்சு சாப்பிடுன்னு சொல்லாம அனுப்பியிருக்காளே அவளையெல்லாம். எனக்கு ஆதங்கம் தாங்காமையில வருது, கொடுமை கொடுமையால கிடக்கு. என் மருமையன, என் மருமையன, வேறில்லாத மரம் போல் என்னை நீ பூமியில் அனுக்கிக்கா அனுக்கிக்கா. வாமடி வனசா, இந்த அடுப்பு கரையில இருக்கே, இந்த வாரே வா, உள்ள வா. வாமா வனசா, வா வா உட்காரு வா.
என்ன அம்மா மீன் குழம்பு வைக்கிறீங்களா? எங்க அக்கா எங்க ஆளக்கானா? அடுப்பங்கடையில இருக்காமட்டி வனசா, இந்த வருவ வருவ. ஏமா, அப்புறம் அடுப்பங்கடையிலயே சமைக்க வேண்டியதானே? ஏன் இங்கனக்குள்ள அடுப்பு வச்சு எரிச்சுக்கிட்டு இருக்கியே? இல்லம்டி, அங்கனக்குள்ள நின்றா நின்றுக்கிட்டே சமைக்க வேண்டியது இருக்கு. காலு கையெல்லாம் ஓஞ்சி வருது. இங்கனக்குள்ள அடுப்பை வச்சு எரிச்சுக்கிட்டோம்னா அது வாட்டுக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்ம வாட்டுக்கு கால கையை நீட்டிக்கிட்டு உட்காந்துக்கறலாம்ல. ஒரு வெங்காயம் தக்காளி எங்கனக்குள்ளேயே உட்காந்து நறுக்கி தாளிச்சு விடலாம். அங்கனே எல்லாத்தையும் நின்றுக்கிட்டே போட்டு சமைச்சு பண்ணிடிக்கிறாங்க. அந்த இடம் பூரா நாசமா போயிருது. அப்புறம் அதை கழுவ தொடக்கணும், அது ஒரு வேலை. நமக்கு இதுதான் ஸ்லாவத்து. ஸ்லாவத்தை காலை நீட்டிக்கிட்டு சமைச்சிடலாம்ல. ஆமாமா, அதுவும் சரிதான், அதுவும் சரிதான். சரி சரி, என்ன இன்னைக்கு மச்சான் காலையிலயே மார்க்கெட்டு போய் மீன் வாங்கிட்டு வந்துட்டாளக்கே, மீன் குழம்பு கொதிக்குது போல. என்ன மீன் வாட்டி வனசா? ஆமாக்கா ஆமாக்கா. ஏக்கா, மச்சான் காலையிலயே மார்க்கெட்டு போனதா ஒரு வார்த்தை சொல்லியிருக்க கூடாது. நானும் காசு கொடுத்து விட்டுருப்பேன்ல. இந்த பிள்ளையில மீன் மீனுன்னு கேட்டுக்கிட்டு இருக்குதுக்கா. ஒரு நாளைக்கு மீன் குழம்பு வச்சு ஊத்தலாம். எட்டி வனசா, மச்சான் போனா உன் வீட்டுல வந்து கேட்காமலா போவாக? அம்மா தான் மனசு கடந்து அடிச்சுக்கிட்டு காலையிலயே மார்க்கெட்டு போய் 2 கிலோ மீனை வாங்கிட்டு வந்து அதுவா உரசி கழுவி குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கு. மனசு கேட்காமல? ஏன் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு என்ன மனசு கேட்கணும், என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்லட்டி வனசா. நேத்தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, அண்ணன்காரி வீட்டுக்கு சடங்குக்கு சொல்ல போறோம்னு. என் மைனிக்காரி ஒரு வார்த்தை சாப்பிடுங்கன்னு கூட என்கிட்ட சொல்லல. அதை வந்து நான் இதுகிட்ட சொல்லி தொலைஞ்சுப்பிட்டேன். உன் மைய வீட்டுக்கு போய் நான் பட்னியா வந்து சேர்ந்தேன் அப்படின்னு. அது விடிய விடிய அந்த ஆத்தா புலம்பி உடனே காலையில மொத பசுக்கு மார்க்கெட்டுக்கு போய் 2 கிலோ மீனை வாங்கிட்டு வந்து அதுவா உரசி கிரசி கழுவி குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கு. ஆமா, என்ன முட்டி மனசா செய்யறது? எடுத்தேறி போன பிள்ளைய ஒரு வார்த்தை சாப்பிடுங்கன்னு சொல்லாம அனுப்பியிருக்கா. எப்படி என் மனசு ஏத்துக்கிறேன்னு சொல்லு. அதோடதான் காலையில வெள்ளன பசுக்கு போய் மீன் வாங்கிட்டு வந்தேன். சாப்பிடுறியம்மா? அன்னைக்கிலேயே ஒரு தட்டை எடுத்துட்டு வா, சாப்பாடு ஓட்டு கொடுப்பா. மனசா சாப்பிடட்டேன்? இல்லம்மா, பரவாயில்ல, இருக்கட்டும் இருக்கட்டும். நீங்க பெத்ததாய கண்டு உங்களுக்கு துடிச்சு போய் மக வருத்தப்படுறாளேன்னு ஓடி போய் மீனை வாங்கிட்டு வந்து குழம்பு வச்சு கொடுக்குறிய. எனக்கு என் தங்கச்சிக்கு அந்த குடுப்பனை கூட இல்லையம்மா. என்னவோ அவங்க வாங்கி வந்த நேரமா வரமான்னு தெரியல. அவங்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை, ஒவ்வொரு கவலை. என்னமா செய்யறது? சரி விடு, ஏன் கவலைப்படுற? அன்னைக்கிலே போமா, போய் ஒரு தட்டை எடுத்துட்டு வந்து வனசாவுக்கு சோறு ஓட்டு கூட சாப்பிடட்டும். வயிறு மனசா, பிள்ளைகளுக்கு குழம்பு ஊத்தி வச்சிருக்கேன், போகையில மறக்காம எடுத்துட்டு போ. பூமாரிக்கு மீன் குழம்புனா நல்லா பிடிக்கும்ல. ஏக்கா, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நான் வரையிலேயே வெண்டைக்காய் கத்திரிக்காய் போட்டு புளிக்குழம்பு வச்சு சோறாக்கி வச்சுக்கிட்டே வந்தேன். நான் போய் பிள்ளைகளுக்கு போட்டு கொடுத்துக்கிறேன், நீ பிள்ளைகளுக்கு குடு. இடி, அவளுக்கு பிள்ளையா அப்ப இவளுக்கு பிள்ளையே இல்லையா? கொண்டு போய் குடு. அம்மா அதான் 2 கிலோ மீன் எடுத்துட்டு வந்துச்சுல, ஆளும் பெருமா தின்னுட்டு போக. 2 கிலோவையும் நாங்களா திங்கிறோம் உட்காந்துக்கிட்டு. எடுத்துட்டு போக முட்டி, அதிசயம் பண்ணுவா. சொன்னாலும் கேட்க மாட்டேன். சரிக்கா, சரி போகையில எடுத்துட்டு போறேன். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தருங்கனக்குள்ள நீங்க தானே இருக்கியே. ஒத்து அசையா இருந்துக்கிறங்க. கொடுக்க வாங்க வைக்கன்னு வேற எந்த கழுதையிலும் தேவையில்லை. நீங்க ஒத்துமையா இருந்தா அதுவே போதும்டி. ஆனா நாங்க ஒத்துமையா இருப்போம்மா. ஆமா, ஒத்துமையா இருக்காம எங்க போறோம்? நல்லா இருக்கு அம்மா வச்ச மீன் குழம்பு. நல்லா கம்மா அம்மனும் நல்லா வாசமா இருக்கு. அம்மா, அன்னைக்கு காய்க்கிறத விட நீ நல்லா குழம்புக்கிறியம்மா. நல்லா சூப்பரா இருக்கிய குழம்பு. நல்லா இருக்கு. சொந்தம் ஒரு சொந்தம் இருக்குதே, பெத்த தாய் போல ஒண்ணு நினைக்குதா. சாமி நூறு சாமி இருக்குதே, அட தாய் ரெண்டு தாய் இருக்குதா. கள்ளிக்காட்டில் பிறந்த தாயே, என்ன சொல்லொடத்து வளர்த்த நீயே. முள்ளு காட்டில் பொழச்ச தாயே, என்ன பொழுது தக்க திடலீ.